வெல்கம் டு ஏஏஎஃப் மேக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.5, 3rd ஃபைவ் தேர்ட் the ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபார்ட்டி நைன் பவர் ஒன் பை டூ ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளோடது ஃபார்ட்டி நைன் பவர் ஒன் பை டூ ஸோ இந்த பா ஃபார்ட்டி நைனை நம்ம வந்து பிரைம் ஃபேக்டரைசேசன் செஞ்சோம் அப்படின்னா செவன்த் டேபிளில் போட்டுக்கலாம் செவன் டைம்ஸ் அகைன் ஒன் டைம் அப்போ 49 நைன் பவர் ஒன் பை டூ ஈக்வல் செவன் இன்ட்டு செவன் ஹோல் பவர் ஒன் பை So 7 வந்து நம்மளுக்கு 2 டைம்ஸ் வந்துருக்குது அப்போ டூ பவர் செவன் பவர் டூ ஹோல் பவர் ஒன் பை டூ ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம படித்தது இந்த பாருங்களா ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இஸ் ஈக்வல் ஏ பவர் mn So ஸோ ரெண்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதே கான்செப்டில் போட்டோம்னா செவன் பவர் டூ இன் into ஒன் டூ பை டூ கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு செவன் பவர் ஒன் ஸோ ஃபார்ட்டி நைன் ஹோல் பவர் ஒன் பை டூ ஈக்வல் டு ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபார்ட்டி த்ரீ ஹோல் பவர் டூ பை ஃபைவ் ஓகேங்களா டூ ஃபார்ட்டி த்ரீ ஹோல் பவர் டூ பை ஃபைவ் அப்போ டூ ஃபார்ட்டி த்ரீயை நம்ம வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரி சீசன் செஞ்சோம் அப்படின்னா தேர்ட் டேபிளில் செஞ்சுக்கலாம் டூ ஃபார்ட்டி த்ரீயை ஸோ தேர்ட் டேபிளில் செஞ்சோம்னா எயிட்டி ஒன் டைம்ஸ் டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் நைன் டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஒன் அப்போ டூ ஃபார்ட்டி 3 த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ ஹோல் பவர் டூ பை ஃபைவ் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த த்ரீ எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு ஃபைவ் டைம்ஸ் வந்துருக்கு ஹோல் பவர் டூ பை ஃபைவ் ஸோ நம்ம ஃபைவ் டூவை பண்ணி ஆன்சர் எழுதினாலும் ஓகே இல்லை இந்த கேன்சல் பண்ணி கூட எழுதிக்கலாம் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் த்ரீ பவர் டூ ஸோ த்ரீ பவர் டூ ஆன்சர் என்னது நம்மளுக்கு நைன் ஸோ அப்போ டூ ஃபார்ட்டி த்ரீ ஹோல் பவர் டூ பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு நைன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட் கொஸ்டின் நைன் பவர் மைனஸ் த்ரீ பை டூ ஸோ இப்போ நைனை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ப்ரைம் ஃபேக்டரி சீசனில் நைனை தேர்ட் டேபிளில் டிவைட் பண்ணிக்கலாம் த்ரீ டைம்ஸ் அகெயின் த்ரீ டைம்ஸ் ஒன் டைம் ஸோ நைனை த்ரீ இன்ட்டு த்ரீ ஹோல் பவர் மைனஸ் த்ரீ பை டூ ஸோ த்ரீ வந்து எப்படி எழுதிக்கலாம் த்ரீ பவர் டூ ஹோல் பவர் மைனஸ் த்ரீ பை டூ ஓகேங்களா இப்போ இந்த டூக்கு டூக்கு கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சர் ரிமீனிங்ல த்ரீ பவர் மைனஸ் த்ரீ ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பவரில் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் இருந்ததுன்னா நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் டினாமினேட்டர் கொண்டு போனோம்னா பாசிட்டிவ் ஆகி த்ரீ பவர் த்ரீ ஸோ த்ரீ பவர் த்ரீனு என்ன மீனிங்கு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ ஸோ த்ரீ த்ரீ சார் நைன் நைன் த்ரீ சார் டொண்ட்டி செவன் ஸோ ஒன் பை டொண்ட்டி செவன் ஸோ இது நம்மளோட நைன் பவர் மைனஸ் த்ரீ பை டூவோட ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபோர்த்து கொஸ்டின் சிக்ஸ்டி ஃபோர் பை ஒன் டொண்ட்டி ஃபைவ் ஹோல் பவர் மைனஸ் டூ பை த்ரீ இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செப்பரேட்டாக நம்ம ஃப்ரைம் ஃபேக்ட்ரி சீசன் போடணும் சிக்ஸ்ட்டி ஃபோரை நம்ம ஃபோர்த்து டேபிளில் போட்டுக்கலாம் இல்லை டூ டேபிள்லேயும் போட்டுக்கலாம் ஃபோர்த்து டேபிளில் போட்டால் சிக்ஸ்டீன் டைம்ஸ் வரும் எகெயின் ஃபோர்த்து டேபிளில் போட்டால் ஃபோர் டைம்ஸ் ஃபோர்த்து டேபிள்னா ஒன் டைம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவை நம்ம எந்த டேபிளில் போட்டுக்கலாம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த்து டேபிளில் போட்டுக்கலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஒன் அப்ப 64 125 / 125 ^ -2/3 = 64 = 4 * 4 * 4 125 5 * 5 * 5 ^ -2/3 இப்ப நமக்கு பாத்தோம் அப்படினா 4 3 டைம்ஸ் 5 3 டைம்ஸ் ^ -2/3 ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் நம்ம இது எப்படி எழுதிக்லாம் அப்படினா பவர்ஸ் ஈக்குவலாக இருக்குது பேஸஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்போ ஒரு பவரை வச்சுட்டு பேஸை எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு பவரை மட்டும் காமன் எடுத்துகிட்டு ஃபோர் பை ஃபைவ் ஹோல் பவர் த்ரீ ஹோல் பவர் மைனஸ் டூ பை த்ரீ என்ன பண்ணிக்கலாம் த்ரீ த்ரீ கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் ஃபோர் பை ஃபைவ் ஹோல் பவர் மைனஸ் டூ ஓகேங்களா ஸோ இப்போ இதே வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் பவர் மைனஸ் டூவாக இருந்தால் ஃபோரை வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துடுவோம் இங்கே ஃபோர் பை ஃபைவ் இருக்குது ஹோல் பவர் மைனஸ் டூ இருக்குது ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டையும் ரெசிப் ப்ரோக்கோல் பண்ணிக்கலாம் இப்போ ரெசிப் ப்ரோக்கோல் பண்ணோம்னா ஃபைவ் பை ஃபோர் ஹோல் பவர் ப்ளஸ் டூ அப்படின்னு ஆகிரும் இப்போ ஃபைவ் பவர் டூ செப்பரேட்டாக ஃபைவ் பவர் டூ பை ஃபோர் பவர் டூ ஃபைவ் பவர் டூ அப்படின்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் பவர் டூனா சிக்ஸ்டீன் 64 by 125 whole power minus 2 by 3, which is equal to 25 by 16. Okay, thank you.